உள்கடக்கும் விஞ்ஞானம் ஓதுவது சத்தியயுகம், சொல் கடக்கும் பொருளும் ஸ்தாபிப்பு. நானற்ற, மனமற்ற, பிரபஞ்சமற்ற, ஆழ்ந்த உறக்க அனுபவம் எந்த தனி மனிதருடைய தத்துவ ஆராய்ச்சியும் அல்ல. அதுவே தமிழ்நாட்டில் காலங்காலமாக ஆன்மீகம், லௌகீகம் என்று பிரிக்கப்படாது உபதேசிக்கப்படுகின்ற ஒவ்வொரு தனி மனிதனும் தினம் அனுபவிக்கும் உள்கடந்த முடிந்த கடவுள் அனுபவம், முடிந்த ஞான அனுபவம். அவ்வளவே. அருணாச்சல ரமணன், குரல் ஒன்று, ஆன்ம விஞ்ஞானம், அகக்குரல் திரட்டு, அதிகாரம் சத்தியயுகம் ஸ்தாபிப்பு. என்னுடைய பேர் செல்லபாண்டியன். நான் ஐஐடி மெட்ராஸில் வந்து ஒரு இன்ஜினியராக ஒர்க் பண்ணுறேன். நான் வந்து பியூர் வெஜிடேரியன். கிட்டத்தட்ட ஒரு 44 வயசாகுதுங்க. பல வருஷமாக வந்து இறை தேடலில் அந்த ஆன்மீக பயிற்சிகள், முயற்சிகள் அதில் ஈடுபட்டு வர்றேன். எனக்கு உங்களுடைய இது வந்து கிட்டத்தட்ட ஒரு 1.5 வருஷமாக நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன். 1.5 வருஷமாக எனக்கு வந்து கொஞ்சம் தெரியும் உங்கள் நீங்கள் போட்ட யூடியூப் வீடியோ, கொஞ்சம் அந்த சத்சங், சில இதை கேட்டிருக்கேன். ரொம்ப கேட்டது இல்லைங்கய்யா. அப்புறம் வந்து இந்த இதில் வந்து ஒரு சின்ன சின்ன சந்தேகங்கள். நான் வந்து இதை வந்து கேள்வியாக கேட்க முடியாது, நான் எனக்கு தெரிஞ்சதை சொல்லிடுறேன். அப்போ எனக்கு என்ன வேணுங்கிறது உங்களுக்கு தெரியும். ஏன்னா இதில் கேள்வியை கேட்டால் நிறையா ஒரு சில இது வருது. அப்புறம் வந்து உங்களுடைய கூற்றுப்படி இந்த என்லைட்மெண்ட் அடைய முடியுங்களா? அப்போ உங்களை ஃபாலோ பண்ணவங்க யாராவது அடைஞ்சிருக்காங்களா? ஏற்கனவே உங்களுடைய கருத்துக்களை ஏற்றுக்கிட்டு நம்ம மாரியப்பன் மாதிரி சார் மாதிரி ஆளுக, அல்லது ஒரு சில ஃபாலோயர்ஸ் வந்து அதே மாதிரி நீங்கள் சொல்லக்கூடிய விசாரணை மூலமாக அதை பயிற்சி பண்ணி முயற்சி பண்ணி என்லைட்மெண்ட் அடைஞ்சிருக்காங்களா, அல்லது ஞானம் அடைஞ்சிருக்காங்களா, அல்லது அதனுடைய உண்மை தத்துவம் தான் என்ன? இதுதாங்க என்னுடைய குவஸ்டின். ஏன்னா இப்போ நான் நீங்கள் வந்து எனக்கு 45 குரு நீங்கள் எனக்கு உங்ககிட்ட வந்தா 45 குரு, அந்த அளவு குருமார்கள்ட்ட வந்து பேரு. அப்போ ஒரு சில பேருடைய விளக்கம் என்னவா இருக்கு, நீங்க வந்து எந்த இடத்துக்கும் போனாலும் டீப்பா போறது இல்லை, டீப்பா தான் போகணும், டீப்பா இல்லாம வந்து நீங்க ஒரே இடத்த ஃபாலோ பண்ணா போதும், டீப்பா ஃபாலோ பண்ணா போதும். ஒரு சில பேர் என்ன சொல்றாங்க, ஒரே ஒரு பொருள், அந்த பொருளுக்கு 360 டிகிரி இருக்கு, 360 வழிமுறைகள்ல வந்து அந்த பொருளை அடைய முயற்சி பண்ணலாம். அது ஒவ்வொருத்தவங்களுக்கு தெரிஞ்ச வழிமுறைகள்ல வந்து அவங்க வந்து முயற்சி பண்ணி போய் அடைகிறாங்க, அவ்வளவுதான். இதுல வந்து நீங்க எந்த வழியே போனாலும் முடியும். அப்ப நான் 44 வழிமுறைகள் வந்து ஃபாலோ பண்ணனே, அப்ப நான் ஏன் அடையல? தப்பு கேமல ஏதாவது இருக்குங்களா? ஏன்னா சில பேர் என்ன சொல்லிடுறாங்க, அது வந்து கர்மா. ஏன்னா இதுல வந்து மறைபொருளா, அதாவது எப்படி சொல்றது, வார்த்தை பிரயோகத்துலதாங்க இருக்கு நிறைய மேற்று. அது பேர் என்ன சொல்லிடுறாங்க, உங்களுக்கு வந்து அதை அடையக்கூடிய இது வந்து வரல, இன்னும் பக்குவம் வரல, அல்லது வந்து கர்மா வந்து மூடி இருக்கு, சஞ்சித கர்மம், பிராரப்த கர்மம், ஆகாமிய கர்மம் அப்படின்னு பல கர்ம வினைகள் வந்து இருக்கு. அதெல்லாம் போக போக இந்த ஜென்மத்தில் இருந்தாலும் அடுத்த ஜென்மத்தில் வந்து கிடைக்கும் அப்படின்னு. அது பேர் அந்த மாதிரி தான். அப்போ உண்மையான விளக்கங்கிறது என்ன? இப்போ இந்த வழிமுறைகளை ஃபாலோ பண்ணும்போது பார்த்தீங்கன்னா உள்கடைகள் கிடைக்குது. அது வந்து நம்ம வந்து உண்மையாக வந்து ஒத்துக்கணும். ஒரு சில இப்போ உதாரணத்துக்கு வந்து ஒரு சிவன் கோயிலுக்கு போகிறது, அல்லது வந்து ஒரு பக்தி மார்க்கத்தில் ஈடுபட்டு ஒரு சில விரத முறைகள், ஒரு சில மந்திர உச்சாரணங்கள் சொல்லும் பொழுது ஒழுக்க நெறிகள் தோணுது. அந்த மந்திர உச்சாரணங்கள் சொல்லி முடிச்சதுக்கு அப்புறம் ஒரு அமைதி வந்து கிடைக்குது. அது மாதிரி இப்போ ஒரு கோயிலுக்கு போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் ஒரு அமைதி கிடைக்குது. ஆனால் உங்க இதில் ஒரு ஸ்பெசிஃபிக்காக நான் வந்து உங்களை பாராட்டணும் அப்படின்னா எப்படி பாராட்டணும்னா, நான் உங்க நான் கொஞ்சம் இதுல இருக்கும்போது, நான் மஸ்கட்ல இருக்கும்போது உங்களுடைய இதுகளை வந்து கேட்டிருந்தேன். தனிமையா இருக்கும்போது தான் கேட்டேன். ரொம்ப ரொம்ப எப்படி சொல்றது, அந்த எல்லாமே உடைய ஆரம்பிச்சிருச்சு. தாங்கிற அகந்த, நான் ஒரு இன்ஜினியரு, நான் வந்து நம்ம சம்பளம் வாங்கிட்டு இருக்கோம், நம்ம வந்து இந்த கம்பெனில வேலை பார்த்துக்கிட்டு இருக்கோம், நாம வந்து இத்தனை திறமைகளை வச்சிருக்கோம்,
நாம வந்து புத்திசாலி, நாம வந்து உடல் நிலையில வந்து இதா இருக்கும், எல்லாமே சுக்கு சுக்கா உடஞ்சிருச்சு. என்ன காரணம்னா நான்கிறதே அங்க வந்து இல்லையே. நான்கிறதே வந்து நான் முந்தி வந்து என்ன சொல்லிட்டு இருப்பேன், நான்கிறதே ஒரு டூப்ளிகேட்டு. அப்புறம் எப்படி அது சொல்றது உண்மையா இருக்கும்? அதை எப்படி இன்னொருத்தவங்க வந்து துன்புறுத்த, யாராவது ஒருத்தர் வந்து துன்புறுத்துறாங்கன்னா என்னைய வந்து துன்புறுத்தாங்க, என்னையேங்கிறதே டூப்ளிகேட்டு, அதை எப்படி துன்புறுத்த முடியும்னு முந்தி சொல்லிட்டு இருந்தேன். இப்போ அப்படி சொல்லுவேன், ஏன்னா டூப்ளிகேட்னா ஒரு ஒரிஜினல் ஒன்று இருக்கும், அதுக்கப்புறம் தான் டூப்ளிகேட். இப்போ நான் அதை கூட டூப்ளிகேட்னு கூட சொல்றது. இப்போ என்ன, நான்கிறதே பொய், அதுவே ஒரு பொய்யானது. அப்போ பொய்யானதுக்கு எப்படி போய் இன்னொருத்தவங்களுக்கு துன்புறுத்த முடியும், பொய்யானதுக்கு வந்து எப்படி ஏமாற்றம் கிடைக்கும், பொய்யானதுக்கு எப்படி அப்படின்னு சொல்லி ஒவ்வொருதா இது பண்ணி கொஞ்ச காலகட்டத்தில் என்ன ஆகிப்போச்சு உங்க வீடியோ பார்த்து பார்த்து. முந்தி வந்து நீங்க அந்த இதில் போடுவீங்க, எழுத்து வடிவத்தில் போட்டுட்டு என்ன பண்ணுவீங்க, எழுத்து வடிவத்தில் போட்டுட்டு அதில் வந்து நீங்கள் வாய்ஸ் ரெக்கார்டு மட்டும் கொடுப்பீங்க. அதில் கேட்டு 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 என்ன ஆகிப்போச்சு, ஒரு ஸ்டேஜில் எங்கள் ஆஃபீஸில் இருக்கவங்கலாம் உங்களுடைய என்னையிட்ட கேட்டது, உங்களுடைய மேனரிசம் கம்ப்ளீட்டாக மாறிப்போச்சு, நாங்கள் ஏதாவது தப்பு செஞ்சோமா, எங்ககிட்ட ஒன்றுமே பேச மாட்டீங்க, எதுவுமே செய்ய மாட்டீங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு மாதிரி ஆயிட்டீங்க அப்படின்னு சொல்லி, ஒரு மாதிரி மென்டல் மாதிரி ஆயிட்டீங்கன்னு சொல்லி சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. நான் எப்படி யாரை மென்டல்னு சொல்றதுன்னு எனக்கு புரியல. என்னடா இவன் என்னை மென்டல்ங்கிற, மென்டல்னு சொல்லலை, சொல்லாமல் சொல்கிறாங்க மேனரிசம் மாதிரி போச்சு அப்படின்னா. நான் வந்து இப்போ எனக்கு ஒருத்தரை வந்து கேள்வி பண்ணணும், அடுத்து ஒருத்தரை விளையாடணும்னு தோணுது, தோணும் பொழுது எனக்கு உங்க ஞாபகம் வருது. அப்போ என்ன ஆயிடுது, என்னப்பா இது உண்மையே கிடையாது, இதுக்காக பரவி எடுத்து வந்தோம். உண்மை வந்து அந்த அங்கே உள்ள ஒரு மேட்ரு இருக்கு, அதை போய் அடைகிறதா உண்மை, உண்மை வந்து அதை பாக்குறதா உண்மை, இதெல்லாம் என்னத்தான் இது சும்மா விளையாட்டுத்தனமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அது நல்ல இது பண்ணி விட்டுறது, ஃபியூஸ் பண்ணி விட்டுறது. ஒவ்வொன்றையும் இந்த ஒரு இடத்துக்கு விளையாட போறோமா அந்த இடத்த ஃபியூஸ் பண்ணி விட்டுறது தேவை. அப்ப என்ன இது, எல்லா எண்ணங்களும் வரக்கூடிய எல்லா விஷயமும் தேவையில்லாத விஷயங்களை பூரத்தையும் எல்லாத்தையும் கம்ப்ளீட்டா காலி பண்ணி காலி பண்ணி காலி பண்ணி விடும்போது என்ன ஆயிருக்கு, பேசாம தான் இருக்க வேண்டியது இருக்கு, அமைதியா தான் இருக்க வேண்டியது இருக்கு. அப்போ என்ன ஆயிருக்கு, மிக 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 ஆனந்த உச்சிக்கு வந்து போற மாதிரி ஆகிப்படுது. ஏன்னா நான் பல மந்திரங்கள் உச்சாரணங்கள் பண்ணி பல கடுந்தவம் புரிஞ்சு பல எக்ஸசைஸ் பண்ணி பல கோயிலுக்கு போய் அது முடிச்சதுக்கு அப்புறம் என்ன ஆகும் அப்படின்னா திருப்தி கிடைக்கும். அந்த திருப்தி பேசாம இருக்கும்போது வருது. அப்படி ஆனவுடனே அவ்வளவு மேலரிசம் வந்து மாறி போயிருச்சு. அதுல அதனுடைய இது வந்து அந்த பெருமை வந்து உங்களை தான் சாரும். என்ன காரணம்னா அதுல வந்து நீங்க ரொம்ப கில்லாடியா நீங்க நிறைய விஷயங்களை வந்து புகுத்திருக்கீங்க. ஏன்னா இதுல வந்து கொஞ்ச நாளைக்கு தான் நான் அவர்கிட்ட மாறிப்பேன்னு சொல்லுவோம், அவர் கூட சொல்லும்போது கூட சொன்னேன், நீங்க ஒரு சில விளக்கங்கள் ஐயாட்ட கேட்டிருப்பீங்க, நானும் ஒண்ணுமே கேட்கல அப்படின்னு போது அப்ப எனக்கு தோணுது இந்த கேள்விகள் எல்லாமே ரொம்ப கொஞ்ச நாளைக்கு தான் இருக்கும், திரும்ப திரும்ப அதை பத்தி எப்படி கேட்டுக்கிட்டே இருக்க முடியும். எண்ணங்கள் அப்படின்னு சொன்னாலும் ஒரு எண்ணம் வந்தாலும் அதேதான், ஒரு கோடி எண்ணங்கள் வந்தாலும் அதேதான், அந்த எண்ணமே வந்து ஃபியூஸ் ஆகி போகும்போது அப்ப அதுல அடுத்து கேள்விக்கே எங்க வேலையே இல்லாம அந்த இறை தத்துவத்தை மட்டும் உணரக்கூடியதுக்கு மட்டும்தான் வேலை இருக்கு. இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள், ஏன்னா எனக்கு ஸ்பெசிஃபிக்கா ஒரு சில கேள்விகளை வந்து கேட்க தெரியல, அதனால நான் வந்து இது மாதிரி முடிச்சிட்டேன். இப்ப இதை நீங்க ஆராய்ச்சி பண்ணி கொஞ்சம் எனக்கு சின்ன சின்ன விளக்கங்களை வந்து கொடுங்க. ரொம்ப நன்றிங்க, ரொம்ப நன்றிங்க. நல்லது, வணக்கம் வணக்கம். லீட் 25 25 மரணமில்லா பெருவாழ்வு கலை, த ஆர்ட் ஆஃப் டெத்லெஸ் எட்டர்னல் லிவிங். எக்ஸ்பிளனேஷன் வந்து 25 இது. இதை வந்து கடைசி வரைக்கும் ஒரு வார்த்தையை கூட சிந்தாமல் சிதறாமல் அப்படியே வாங்கிக் கொள்ளுங்கள். ஏனென்றால் நேரடியாக சத்சங்கங்கள் தான் துணை, ஒரு துணை. என்ன வந்து நாம் என்ற பன்மையாக குறிப்பிடப்படுகின்ற மனித சமுதாயத்தினுடைய இந்த ஆன்மீகம்னா என்னன்ற ஒரு இலக்கணமே இங்கு வந்து சசங்கங்கள் வாயிலாக படைக்கப்பட்டு கொண்டிருக்கின்றது. அதாவது மனிதன் என்பவன் யார், அவனுக்கு அந்நியமா கடவுள் இருக்கா, ஆன்மீகம் இருக்கா, அதற்குண்டான சாதகங்கள் இருக்கா அப்படின்றதெல்லாம் தெளிவுபடுத்துகின்ற விஷயம். மொத்தத்தில் பார்த்தீங்கன்னா நம்மை பற்றிய ஞானம், அதில் வந்து நாம்ன்றது வந்து உண்மையான நாம் எது, பொய்யான நான்கள் ஏன் தோன்றுகின்றன, எப்படி தோன்றுகின்றன, எல்லாத்தினுடைய விஞ்ஞானம் இருக்கிறதுனால
இது இது நாள் வரைக்கும் எங்கேயுமே வந்து புத்தகங்களாக கொடுக்கப்படவில்லை, ஆன்மீகமாக கூட பழகப்படவில்லை. பழகிறதுக்கு இது ஒன்றும் கிடையாது, ஏன்னா அப்படியே பார்க்க வேண்டியது தான் இது. ஸோ கடைசி வரைக்கும் பாருங்கள். இது வந்து திரு செல்லப்பாண்டியன் அவர்கள் வந்து